அப்படி இல்ல அப்படி மனசாட்சிக்கு மனசாட்சி அதுக்கப்புறம் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் கடைசியா காமெடியன் ஆயிட்டோம். இதெல்லாம் உண்மையில நம்ம யாரு? இனிமேல் தான் நடிக்க போறேன். நான் வயசுக்கே வரல. இதுதான் எனக்கு வயசு பிறந்தது. யா, நான் 100 படம் நடிக்கிறேன், 150 படம் நடிச்சிட்டேன். ஆடியன்ஸுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. அதுக்காக தமிழக மக்கள் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கு நான் தலை வணங்குறேன். இன்னும் அதுக்கு தீனி போடுற அளவுக்கு வேஷம் இல்லை. அப்பா வேஷம் வேஷமே 60 வயசு. அப்போ சார் வீரபத்ரன். வீரபத்ரன்பா, அப்போவே நடித்த 2வது வருஷத்துலேயே பிரபாகரன் என்னை சாவடிக்கு மாதிரி காட்டிட்டாப்லையாம். அப்போவே சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு மேலே நான் அந்த பக்கம் பொள்ளாச்சி போய் ஷூட்டிங் போகாமல் இருந்தேன். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஐயா, இப்போ நம்ம வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். எனக்கு ஒரு மாதிரி அதாவது நம்ம நிறைய படம் நிறைய படம் நடிச்சிருக்கோம். கரும இதுலாம் நடிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி படத்தில் நம்ம நடிச்சிட்டோமே வாங்கிட்டு நடிக்கிறோம். அதெல்லாம் ஒரு இடத்துல நினைக்க மாட்டேன். எந்த படமாக இருந்தாலும் சரி, என்ன இதாக இருந்தாலும் சரி, வேஷத்தை கட்டிட்டு வர வேண்டியதான கழுது. அந்த மாதிரி நம்ம அதான் நினைக்கிறதில்லை. சில நேரம் நல்ல கதாநாயகிகளை தழுவுற துரத்து பிடிக்கிற கதாநாயகியை கற்பழிக்கிற சிலாம் கிடைக்கும். டேக் முடிஞ்சோடனே நம்மளே தாவணி தூக்கி போட்டு தங்கச்சி மன்னிச்சுக்கமான அவங்க தான் தங்கச்சி வணக்கம் அப்படின்னு. நீ என்ன அங்கே போடுற? நான் மனச்சாச்சு. இப்போ நிறைய பேர் டைரக்டர்ஸ் வந்து படம் பண்ணும்போது ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் வந்து படம் நல்லா வரணும் அப்படின்றக்கா வந்து பூஜையெல்லாம் பண்ணி நல்ல நேரம் பார்த்து வேகமா கேளு ராவணன் அந்த டைம் பார்த்து அந்த மாதிரி டைம்ல எடுத்து கொண்டிருக்கிறாங்க. படம் நாம மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பூனையை குறுக்க விடுறோம், எமகண்டத்துல விடுறோமே கொண்டிருக்கிறோம் எல்லாம் இல்ல. எப்படி பண்றோம்? ராவணன் ஒரு படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் படம் 100 நாள் ஓடிச்சு. ராவணன் வகையில் வித்தியாசமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏவிஎம்ல சரி பூனையை குறுக்க விட்டு யானை மேலே போவோம் அப்படின்னு எல் போட இடமில்ல ஏவிஎம் ஸ்டுடியோ ஃபுல்லு அவ்வளோ ரொம்பிருச்சு. அவ்வளோ ஹவுஸ்ஃபுல், அவ்வளோ மக்கள் வந்தாங்க, பாராட்டினாங்க. தப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்பா தவறிட்டாங்க, வெள்ளை சேலையோடு இருப்பாங்க. நீ கல்யாணம் முடிச்சா அம்மாவை கூப்பிட்டு அவங்க கையில் தாலியை வாங்கி தானே கட்டுவீங்க, அவங்கள ஒதுக்கி வைக்க மாட்டீங்கல்ல. அதனால் விதவையை கூப்பிட்டு குத்து விளக்கு ஏற்ற வச்சேன். பூனை வந்து அது இறைய தேட போகுது.
பூனை வந்து அது எலியை தேடி போகுது, எதையோ தேடி போகுது. பூனை குறுக்கு போயிடுச்சு, பூனை குறுக்கு போயிடுச்சுன்னு நம்ம திரும்பி போனால் நம்ம வாழ்க்கை தான் நாசமாகும். அதனால பூனையை குறுக்க விட்டேன். அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களுக்காக தான் பண்ணினேன். சூப்பர் சார், லவ்லி. இப்போ வந்து நம்ம நிறைய படங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. சுகமான நிகழ்வு குதிரையோட நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம். 40 அடி மேல உயரம் போகணும், போகிறதுல அதை அப்பன்ற குதிரை தெரியாது, காலை உதச்சிட்டேன், தப்பு பண்ணிருச்சு. அப்படியே கவுந்து 40 அடி பள்ளம். நல்ல வேலை நான் இப்படி குதிரை இப்படி விழுந்துருச்சு. நான் போய் அண்ணே நான் இருக்கேன் அப்படின்ட்டு இல்லாட்டி பேக் பண்ணி ஆனந்தராஜை போட்டிருப்பாங்க. அவங்க என்னை செக் பண்ணுறதுக்காக வச்சார் அவரு, நான் தப்பிச்சிட்டேன். கடைசியாக ஒரே ஒரு குவஸ்டின் கேளு. ஏ கடைசியாக கடைசியா நான் பண்ண நீ பண்ணியா? ஏன்னா நான் மனசாச்சு. இந்த சவுண்ட் வரணும், இந்த சவுண்ட் வரணும். மனசாட்சியா வந்து நிறைய கேள்விகள் உங்களை கேட்டேன். உங்க மனசாட்சியாவே இருக்கணும் வாழணும்னு ஆசைப்படுறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு நல்ல மனசுக்காரு, ஒரு குழந்தை வந்து இங்க பண்ணிருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்க மனசாட்சியா இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. உங்க கூட இருக்கிறதுக்கு சிரிக்கலாம், பறக்கலாம்.